நல்ல ஆண்டவரும் ரச்சகரமான இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே அவருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் மத்தியில் அதிகமாய் பெருகுவதாக இந்த நாளிலும் பரிசுத்த வேதாகமத்திலே கிறிஸ்தவர்களாக நாம் நமது சிந்தனையிலே எப்பொழுதும் கொண்டிருக்க வேண்டிய மிக முக்கியமான மூன்று காரியங்களை குறித்து இந்த நாளில் நாங்கள் ஆராய்ந்து பார்க்க போகின்றோம் அதோனி பேஷேக் என்கின்றதான ராஜாவினுடைய காரியத்தை சம்பவத்தை நாங்கள் நன்றாய் ஆராய்ந்து பார்த்து அதிலிருந்து மிக முக்கியமான மூன்று குறிப்புகளை இந்த நாளிலே நாங்கள் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளுவோம் நியாயாதிபதிகள் புஸ்தகம் முதலாவது அதிகாரம் ஐந்து ஆறு ஏழாவது வசனங்களிலே வந்து செல்லுகின்றதான இந்த மனிதனுடைய வாழ்க்கை சரிதியைத்தான் நாங்கள் ஆராய்ந்து பார்க்க போகின்றோம் ஆகவே நியாயாதிபதிகள் முதலாவது அதிகாரம் ஐந்தாவது ஆறாவது ஏழாவது வசனத்தை ஒரு தடவை நாங்கள் வாசித்து கொள்வோம் பேசேக்கிலே அதோனி பேசேக்கை கண்டு அவனோட யுத்தம் பண்ணி காணானியரையும் பெருசியரையும் வெட்டினார்கள் அதோனி பேஷேக் ஓடி போகையில் அவனை பின்தொடர்ந்து பிடித்து அவன் கைகால்களின் பெருவிரல்களை தரைத்து போட்டார்கள் அப்பொழுது அதோனி பேஷேக் எழுபது ராஜாக்கள் கை கால்களின் பெருவிரல்கள் தரைக்கப்பட்டவர்களாய் என் மேஜையின் கீழ் விழுந்ததை பொறுக்கித் தின்றார்கள் நான் எப்படி செய்தேனோ அப்படியே தேவன் எனக்கும் செய்து சரி கட்டினார் என்றான் அவனை எரிசிலேமுக்கு கொண்டு போனார்கள் அங்கே அவன் செத்து போனான் இங்கே அதோனி பேஷேக் என்கின்றதான ஒரு ராஜாவை குறித்து நாங்கள் வாசிக்கின்றோம் இஷ்டவேலர்கள் இவனோடு கூட யுத்தம் பண்ணி வெற்றி பெற்ற ஒரு சம்பவம் இந்த மூன்று வசனங்களுக்குள்ளாய் உள்ளடங்கி இருக்கின்றது ஆகவே முதலாவதாக இன்றைய நாளில் நம்முடைய சிந்தனையிலே நாங்கள் கொண்டிருக்க வேண்டிய ஒரு காரியத்தை முதலாவதாக நான் சொல்ல விரும்புகின்றேன் இந்த சம்பவத்தை வாசிக்கிற பொழுது அருமையானவர்களே இந்த அதோனி பேஷக் எழுபது ராஜாக்களோடு யுத்தம் பண்ணி ஜெயம் பெற்றிருந்ததை நாங்கள் பார்க்கிறோம் எழுபது ராஜாக்களை அவன் உயிருடன் பிடித்து அவர்களுடைய கை கால்களின் பெருவீரர்களை தரித்த ஒரு மனிதனாக இவன் இருக்கின்றான் இவன் அந்த ராஜாக்களுடைய கைகால்களின் பெருவீரர்களை தரித்தது மட்டுமல்ல அவர்களை தன்னுடைய வீட்டிலே வைத்து அதாவது இவன் சாப்பிடுகிற பொழுது அந்த மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை இவர்கள் கீழே பொறுக்கி சாப்பிட வேண்டும் என்கின்றதான ஒரு சு ஒரு கட்டளை ஒரு காரியத்தை இவன் செய்ததை நாங்கள் வேதாகமத்திலே வாசித்து அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது அவை எழுபது ராஜாக்களை இவன் முறியடித்த ஒரு உயிரோடு பிடித்த ஒரு மனிதனாக இருக்கிறான் உயிரோடு பிடித்து அவர்களுக்கு தண்டனை வழங்கின ஒரு ஒரு பெரிய ராஜாவாகத்தான் இவன் இருக்கின்றான் அப்படி என்று சொல்லுகின்ற பொழுது அருமையானவர்களே ஆனால் இப்பொழுது ராஜாவே இல்லாத இஷ்டவேலரோடு இவன் யுத்தம் பண்ண முடியாமல் இருக்கின்றார்கள் முடியாமல் இருக்கின்றார் எழுபது ராஜாக்களை உயிரோட பிடித்து அவர்களுக்கு தண்டனையை வழங்குவது அவ்வளோ ஒரு பெரிய ஒரு காரியமாக இருக்கின்றது ஆனால் இஷ்டவிலருக்கு இப்பொழுது ராஜாவும் இல்லை சொல்லப்போனால் எந்த நியாயாதிபதிகள் கூட இல்லை இப்பொழுது இவர்கள் யுத்தத்துக்கு செல்லுகிற நேரம் ஒரு ராஜாவில்லாத ஒரு கூட்டத்தாரோடு எவ்வளவு ஈஸியாக சண்டை பிடித்திருக்கலாம் எவ்வளவு எவ்வளவு இலகுவாக இந்த யுத்தத்திலே இந்த அதோனி பேச வெற்றி பெற்றிருக்கலாம் ஏற்கனவே எழுபது ராஜாக்களோடு யுத்தம் பண்ணி அவர்களோடு நல்ல அனுப அந்த யுத்தத்திலனால் இவனுக்கு நல்ல அனுபவம் கிடைத்திருக்கு அனுபவம் கிடைத்திருக்கு நல்ல திறமையான வீரர்கள் இவனோடு இருந்திருப்பார்கள் இவ்வளவு ஒரு பெரிய வெற்றியெல்லாம் இவன் பெற்றிருக்கின்றார் ஆனால் இஷ்டவேலரோடு யுத்தத்துக்கு பொழுது இவனால் வெற்றி பெற முடியலை இஷ்டவேலரில் ராஜா கூட இப்பொழுது ஒரு ராஜா என்று கூட ஒருவர் இல்லை அப்போ ராஜா இல்லாத ஒரு கூட்டத்தாரோடு கூட இவனால் யுத்தம் பண்ண முடியலை ஆனால் அந்த நாட்களிலே எழுபது ராஜாக்களோடு இவன் யுத்தம் பண்ணி அவர்களை உயிரோடு பிடித்து அவர்களுக்கு பெருவீரர்களை தரைத்து ஒரு தண்டனை கொடுத்த ஒரு மனிதன் அருமையான இதிலிருந்து ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ளலாம் நன்றாய் புரிந்து கொள்ளலாம் அருமையானவர்களை இஷ்டவேலரோடு யுத்தம் பண்ணி ஜெயம் பண்ண ஜெயம் பெற முடியலை ஏனென்று சொன்னால் இஷ்டவேலர்களுக்கு உண்மையிலேயே அந்த நேரத்தில் ராஜா இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் அவர்கள் ராஜாதி ராஜாவாகிய ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தார்கள் அவருடைய மக்களாக இருந்தார்கள் அவருடைய ஜனங்களாக இருந்தார்கள் அதனால தான் இந்த அதோனி பேஷாக்கினால் இந்த இஷ்டவேலரோடு யுத்தம் பண்ணி ஜெயம் பண்ண ஜெயம் பெற முடியவில்லை அருமையான நண்பர்களே தேவனுடைய பிள்ளைகளே நானும் நீங்களும் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம் ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்ற பொழுது எங்களுக்கும் வெற்றிகள் ஜெயம் அவரு அவரோடு இருக்கிறபடினால் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பங்காக இருக்கும் என்பதை நாங்கள் மறந்து போகக்கூடாது பல நேரங்களில் பல க காரியங்களை கண்டு சூழ்நிலைகளை கண்டு நாம் பயந்து போகிறோம் கலங்கி போகிறோம் என்ன செய்வது தெரியாமல் திகைத்து போகிறோம் யார்கிட்ட போய் சொல்லுவது இப்படி நடந்து விட்டது இப்படி நெருங்கி விட்டது என்ன நடக்க போறோம் என்று தெரியாமல் பல நேரங்களில் பயந்து கலங்கி போயிருக்கிறோம் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைய எதிர்ப்புகள் வரும் எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைய கடும் சூழ்நிலைகள் வரும் பயங்கரமான போராட்டங்கள் வரு, நிறைய பாடுகள் வரும் நிறைய உபத்திரவங்கள் வரு, இவைகளின் போது நாங்கள் சில நேரங்களில் சோர்ந்து போகிறோம் நாங்கள் கலங்கி போகிறோம் அணிகளை பார்த்து எதிராளியை பார்த்து நம்முடைய பிசாசு என்ற திட்டங்களை சில நேரங்களில் பார்த்து நாங்கள் கலங்கி போய்விடுகிறோம் ஆனால் ஒன்றை நாங்கள் எப்பொழுதும் நம்முடைய சிந்தனையில் வைத்து கொள்ள வேண்டும் நான் நீங்களும் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய ஜனங்களாய் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவரால் அழைக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறதன் நிமித்தமாக எங்களுடைய வாழ்க்கையில் அவருடைய அனுமதியின்றி எவராலேயும் எங்களை தோற்கடிக்க முடியாது எங்களை ஜெயம் பெற முடியாது நம் தேவனுடைய பிள்ளை அவரை சார்ந்திருக்கிற பொழுது அவரை பற்றி கொண்டிருக்கிற பொழுது என்னுடைய வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் நாங்கள் தோல்வியை அடைவதில்லை எழுபது ராஜாக்களை பிடித்து அவர்களுக்கு உயிரோட தண்டனையை கொடுத்துருக்கலாம் இந்த அதோனி பேஷேக் ஆனால் இஷ்டவேலரோடு அது சாத்தியமே இல்லாமல் போய்விட்டது இவர் அவர்களுக்கு பயந்து ஓட துவங்கி விட்டார் என்று நாங்கள் வேதாமத்திலே வாசிக்கிறோம் பாருங்க எத்தனை ராஜாக்களை பிடித்து அவர்களுக்கு ஒரு தண்டனையை கொடுத்து அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பெரிய காரியத்தை செய்த இந்த மனிதனால் இஷ்டவே இல்லை ராஜாவை இல்லாத ஒரு ஜனக்கூட்டத்தோடு சண்டையிட்டு வெற்றி பெற முடியலை ஏன் தெரியுமா அவர்களுக்கு ராஜாதான் இல்லை ஆனாலும் ராஜாதி திராஜாவாகி ஆண்டவர் அவர்களுக்கு துணையாக இருந்தார் அருமையான எங்களுக்கும் அதே ஆண்டவர் துணையாக இருக்கிறார் அவர் எங்களுடைய பெலனாக இருக்கிறார் நாங்கள் ஆபத்து காலத்திலே அவரை நோக்கி கூடுக கூப்பிடுகிற பொழுது நிச்சயமாகவே அவர் நம்மை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார் நாங்கள் அவருடைய பிள்ளைகள் மறக்கக்கூடாது நாம் அவருடைய சொந்த ஜனமாக இருக்கிறோம் அநேக நேரங்களில் இப்படிப்பட்ட பல காரியங்களை குறித்து கலங்கி திகைத்து போய் என்ன செய்கிறன்னு தெரியாத குழப்பத்தில் நாங்கள் இருப்போம் அருமையான ஒன்றுக்கும் நாங்கள் கலங்கவே தேவையில்லை வேதம் தான் சொல்கிறது நாங்கள் ஒன்றுக்கும் பயப்படாமல் எல்லாவற்றையும் விண்ணப்பத்தோடு கூட ஸ்தோத்திரத்தோடு அவருக்கு செலுத்த தெரியப்படுத்துகிற போது அவர் நமக்காக யுத்தம் பண்ணி அவர் நம்ம எல்லா இக்கட்டுக்கள் விடுவித்து அவர் நம்மை எல்லா ஆபத்துகளில் இருந்து காப்பாற்றி நம்முடைய வாழ்க்கையில் ஜெயத்தை தருகிற நல்ல தேவனாக இருக்கிறார் இதை எப்பொழுதும் எங்களுடைய சிந்தனையில் நாங்கள் வைத்துக்கொள்வோம் எதிரணி எவ்வளவு பெரியவர்களாக இருக்கலாம் எதிரணி எவ்வளவு பெரிய அனுபவசாலிகளாக இருக்கலாம் எதிராளி எவ்வளவு பெரிதான சத்துரு எவ்வளவு பெரிய ஒரு நபராக இருந்தாலும் அருமையானவர்களே தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமான மந்திரம் இல்லை குறி சொல்லுதும் இல்லை தேவனுக்கு விரோதமான தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக யாரும் எதிர்த்து வெற்றி பெறவே முடியாது அருமையானவர்களே நான் நீங்களும் தேவனை சார்ந்திருப்போம் தேவனை அண்டியிருப்போம் வெற்றி நிச்சயம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தோல்வி இல்லை இதை நீங்கள் ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையில் மறந்து போகாதீர்கள் எப்பொழுதும் உங்களுடைய சிந்தனையில் வைத்துக்கொள்ளுங்கள் இதுதான் முதலாவது காரியம் இரண்டாவதாக இன்னும் ஒரு காரியத்தை நாங்கள் தியானிக்க போகின்றோம் அதாவது இந்த ஏழாவது வசனத்திலே அதோனி பேச எவ்வாறு சொல்லுகிறான் என்று பாருங்கள் நான் எப்படி செய்தேனோ அப்படியே தேவன் எனக்கும் செய்து சரி கட்டினார் என்பதாக அவன் சொல்லுகின்றான் அவை தேவனுடைய பிள்ளைகளே இது ஒரு மிக முக்கியமாக நாங்கள் எங்களுடைய சிந்தனையில் எங்களுடைய ஞாபகத்தில் எப்பொழுதும் நினைவில் வைத்து கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான காரியம் நாங்கள் எப்படி செய்கிறோமோ அப்படியே தேவன் எனக்கும் சரி கட்டினார் என்கின்ற ஒரு வார்த்தையை நாங்கள் நினைவில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அருமையானவர்களே என்னன்னு சொல்ல போனால் ஒரு அழகான வசனம் இருக்கின்றது மனுஷன் இதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்கின்ற ஒரு வசனத்துக்கு ஈடான ஒரு வசனம் தான் இது அவை ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த அதோனி பேஷேக்கு என்ன நடந்தது தெரியுமா இவன் எதிராளி சண்டை சண்டையிடும்போது சண்டையிடும் பொழுது எதிரணியில் இருக்கிற அந்த ராஜாக்களை பிடிக்கிற பொழுது இவன் என்ன செய்வான் என்று சொன்னால் அந்த ராஜாக்களினுடைய கைகால்களினுடைய பெருவிரல்களை இவன் தறித்து போடுவான் இவனுக்கு அது ஒரு விளையாட்டாக இருக்கும் இவனுக்கு அது ஒரு நகைச்சுவையாக இருந்திருக்கலாம் அவனுக்கு அதோட சந்தோஷத்தை கொண்டு வருகிற ஒரு செயலாக இருந்திருக்கலாம் அவருடைய விரல்களை தரைத்து இவன் என்ன செய்வான் வீட்டை கொண்டு வந்து அவன் சாப்பிடும் பொழுது தன்னுடைய சிந்தப்படுகிற அந்த துணிக்கைகளை இவர்கள் பொறுக்கி சாப்பிடணும் அப்போ அது போல் ஒரு கஷ்டமாக இருக்கும் ஒரு பெருவிரல் ஒரு மனுஷனுக்கு மிக மிக முக்கியமான ஒன்று என்ன ஏதாவது ஒரு பொருட்களையோ ஏதாவது ஒரு காரியத்தை எடுக்கும் பொழுதும் இந்த பெருவிரல் மிக முக்கியமான ஒன்று ஆகவே அது துண்டிக்கப்பட்டால் ரொம்ப சிக்கலான ஒரு சூழ்நிலையாக இருக்கும் அவை அதை எடுத்து சாப்பிட்றன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் இவன் அதைத்தான் செய்யணும் அப்படித்தான் செய்ய வைக்கிறான் அப்படிய ஒரு தண்டனை இவன் கொடுக்குறான் அவருக்கு அது ஒரு பொழுதுபோக்காக இருந்திருக்கும் அவருக்கு அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்குற ஒரு செயலாயிருக்கு மற்றவருடைய வேதனையில் இவர் ஒரு சந்தோஷப்படுகிற ஒரு இருந்தார் அவை ராஜா பிடி தன்னால பிடிக்கப்பட்ட எல்லா ராஜாக்களுக்கும் இவன் இப்படித்தான் செய்கிறான் அருமையானவர்களே கடைசியாக நடந்தது என்ன இவர் இஷ்டவேலரிடம் பிடிபட்ட போது இவர் இஷ்டவேலரிடம் தப்பியோட இத்தனைத்தார் ஆனால் முடியல பிடிபட்டார் பிடிபட்ட உடனே இஷ்டவேலர் என்ன செய்தார்கள் இவனுடைய கை கால்களின் பெருவீரர்களை தறித்து போட்டார்கள் அப்பொழுதுதான் இந்த அதோனி பேச சொல்லுகிறான் நான் எப்படி செய்தோனோ அதை தேவன் எனக்கும் செய்து சரி காட்டினார் என்பதாக அருமையானவர்களே இந்த காரியத்தை நாங்கள் கிறிஸ்தவர்களாக ஒவ்வொருவரும் எப்பொழுதும் எங்களுடைய சிந்தனையில் வைத்துக் கொள்ள வேண்டும் வேதம் சொல்லுகிறது மோசம் போகாதீர்கள் மனுஷன் எதை விதைக்கிறானோ அத்தையே அறுப்பான் என்பதாக கலாத்தியர்லே சொல்லப்பட்டிருக்கின்றது ஆகவே நம்முடைய தேவன் வாங்குகிற ஒரு தேவனாகவே வேதாகமத்திலே அவர் எங்களுக்கு அங்கே வசனங்களிலே அநேக இடங்களிலே ஞாபகம் ஊட்டி இருக்கின்றார் ஆகவே இந்த இட இந்த காரியத்திலே ஒரு தெளிவான ஒரு காரிய சிந்தனையை நாங்கள் கொண்டிருப்போம் நாங்கள் ஆண்டவரை வஞ்சிக்கக்கூடாது ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை நான் நீங்களும் செய்கிறவர்களாக இருக்கக்கூடாது அப்படி தேவனுக்கு விரோதமான காரியங்களில் நாங்கள் ஈடுபடுகிற பொழுது அருமையானவர்களே நாங்கள் செய்கிறதுக்கு ஏற்றதை பின் நாட்களில் ஒரு வேளை அனுபவ அனுபவிக்க வேண்டி வரலாம் விதைக்கிறதை நாங்கள் அறுக்க வேண்டி வரலாம் அதனால் ஞானமுள்ளவர்களாய் நியாயமில்லாமல் அங்கே அநியாயமில்லாமல் அங்கே நடக்காமல் நாங்கள் ஞானமுள்ளவர்களாய் கவனமாய் காரியங்களை செய்ய வேண்டும் இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் அநியாயம் செய்து அக்கிரமம் செய்து அநேக துன்மார்க்கமாய் நடந்து அநேகரைக்குள்ளாய் வேதனைகளையும் கலக்கத்தையும் கொண்டு வந்து அநேகருக்குள்ளாய் பிரச்சனைகளை ஏற்படுத்தி அநேக காரியங்களிலே சிக்கி தேவையில்லாத பிரச்சனைகளை உண்டு பண்ணி அங்கே சில நேரம் அவைகளினூடாக தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு லாபத்தை தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மை தங்களுடைய வாழ்க்கையில சில சந்தோஷங்களை அதனாலே பெறுகிறவர்களாக இருக்கலாம் ஆனால் நாங்கள் தேவனை மோசம் போக்க முடியாது மனுஷனை வேணுமென்றால் மோசம் போக்கிட்டு போலான தேவனை நாங்கள் ஏமாற்ற முடியாது அருமையான நாங்கள் செய்கிறதை நாங்கள் அறுக்க வேண்டி வரும் நாங்கள் ஒருவரை வேதனைக்குள்ளாக நடத்துவோமானால் நாங்கள் ஒருவரை ஒரு ஒரு அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மகா துக்கத்தை ஒரு பயங்கரமான பிரச்சனையான காரியங்களை ஏற்படுத்துவர்களாக இருந்தால் அருமையான ஒரு வேளை அதை எங்களுடைய வாழ்க்கையிலேயும் நாங்கள் திரும்ப அதனை அறுக்க வேண்டி வரும் அனுபவிக்க வேண்டி வரும் ஆக இதை எங்களுடைய சிந்தனையில கொள்ளுவோம் நல்ல காரியங்களை செய்கிற போதும் நல்ல விஷயங்களை செய்கிற போது நாங்கள் அவைகளை அறு அறுவடை செய்வோம் நாங்கள் ஜபிக்கிறோம் நாங்கள் கொடுக்கிறோம் நாங்கள் கத்திரக்கு ஒளியம் செய்கிறோம் அதனால் அதை கேட்ட பிரதிபலம் எங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கிறது உண்மையிலேயே நாங்கள் நல்ல வேலைகளை செய்கிற பொழுது எங்களுக்கு அது திரும்ப அந்த எதோ அது ஒரு வழியில் அது எங்களுக்கு திரும்ப என்று பொதுவாகவே நாங்கள் எல்லாரும் விரும்புவோம் உதாரணமாக நாங்கள் கொடுக்கிற பொழுது அது முப்பதும் அறுபது நூறுமாக திரும்பி எங்களுக்கு பெற வேண்டும் திரும்பி நாங்கள் அதை அடைய வேண்டும் என்று விரும்புவோம் நல்ல காரியங்களை நல்ல விஷயங்களை செய்கிற போது அப்படிப்பட்ட ஒரு பெரிய எதிர்பார்ப்பு எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் அது தப்பு என்று நான் சொல்லவில்லை அதே மாதிரி அருமையானவர்களே தீமையான ஒரு காரியத்திலேயும் வேதனையான ஒரு சூழல்களே ஒரு பாதகமான ஒரு காரியங்களை நாங்கள் செய்கிற போது அதுக்கும் ஒரு பிரதிபலன் உண்டு என்பதை நாம் ஒரு நாளும் மறக்கக்கூடாது தேவன் அந்த காரியங்களுக்கு ஏற்ற மாதிரி அருமையானவர்களே எங்களை நீ அங்கே விசாரிக்கிறவராய் அவர் தண்ட நிகழ்ச்சியில் நேரம் தருகிற ஒரு ஆண்டவராகவே இருக்கிற அதை நீங்கள் மறக்கவே கூடாது இதே வார்த்தையை நீங்களும் ஒரு நாள் சொல்ல வேண்டி நான் எப்படி செய்தோன்னா அப்படியே தேவன் எனக்கும் செய்து சரி கட்டினார் என்று ஒருநாள் நாம் எங்களுடைய வாழ்க்கையில் உணர்ந்து கொள்ள தேவன் நிச்சயமாக காரியங்களை சூழ்நிலைகளை செய்வார் அதனால தான் தேவனுடைய பிள்ளைகள் நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் நல்லதை நாங்கள் விதைக்க வேண்டும் நற்காரியங்களை செய்து நாங்கள் அதில் பெருக வேண்டும் அவை எங்களுக்கு திரும்ப கிடைக்குதோ இல்லையா அது பிரச்சனை இல்லை ஆனால் எப்பொழுதும் நல்ல விஷயங்களை செய்கிறதுக்கு நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஆகவே அதோனி பேசேக்கினுடைய இந்த சம்பவத்திலே ஒன்றை ரெண்டாவதாக நாம் இதனை மிக ஞாபகத்திலே வைத்து கொள்ள வேண்டும் நாங்கள் எப்படி செய்கிறோமோ அப்படியே தேவன் நமக்கும் சரி கட்டுவார் இவன் என்ன செய்தான் எழுபது ராஜாக்களை உயிரோடு பிடித்து அவர்களோடு சண்டை எடுக்கிற நேரத்திலே அவர்களுக்கு அவர்களை சக கொலை செய்திருக்கலாம் ஆனால் இவன் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள வேதனைப்படுத்தி அவங்களுடைய கை கால்களின் பெருவீரர்களை தறிச்சு அவங்கள பொறுக்கி சாப்பிட விட்டு அவருக்கு அதில் ஒரு சந்தோஷம் அப்படிப்பட்ட ஒரு பெரிய காரியத்தை அவர் செய்து கொண்டே இருந்தேர் ஆனால் ஒரு காலத்தில் அருமையானவளை பொழுது அவருக்கும் அதே சூழ்நிலை இஷ்டவேலர் எதாச்சியாக அவனுடைய பெருவீரர்களை வெட்டினார்களோ என்னமோ தெரியாது ஆனால் இவர் எதை செய்தாரோ அதையே பொழுது அனுபவிக்கிற ஒரு மனிதனாக இருந்தார் அருமையானவர்களே மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அர்பான் இதை ஒவ்வொருவரும் எங்களுடைய சிந்தனையில கொண்டு நல்லதை பேசி நல்ல காரியங்களை செய்து நட்கிரியர்கள் எப்பொழுதும் கிறிஸ்துவுக்காக செய்கிற மனிதர்களாக இருப்போம் மூன்றாவதாக அருமையானவர்களை இந்த அதோனி பேசைகனுடைய கதையிலே நாங்கள் கற்றுக்கொள்ளுகிற மிக முக்கியமான காரியம் ஒன்று என்னவென்று சொன்னால் இவன் இந்த எழுபது ராஜாக்களை உயிரோட பிடித்து என்ன செய்கிறான் என்று சொன்னால் அருமையானவர்களை அவனுடைய அவர்களுடைய கை கால்களின் பெருவிரல்களை தரித்து போடுவான் எவ்வளவு ஒரு இரக்கமில்லாத ஒரு மனுஷனாக இருக்கிறான் என்று பாருங்கள் ஒரு கொடூரமான ஒரு வேலையை செய்கிறான் அது அத்தோடு கூட அவன் நின்று விடையில் அங்கே வீட்டில் அவனோ அவன் கொண்டு போய் அவன் சாப்பிடுகிற அந்த மேஜையில் துணிக்கைகள் அந்த பிழுகுந்த போற துணிக்கைகளைத்தான் இவர்கள் பொறுக்கி சாப்பிட வேண்டும் என்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான் அது கூட எவ்வளவு ஒரு கொடூரமான என்று பாருங்கள் ஒழுங்கான சாப்பாடை கொடுத்திருந்தா கூட பிரச்சனை இல்லை எவ்வளவு ஒரு இரக்கமற்ற ஒரு கொடூரமான ஒரு மனிதனாக இவன் இருக்கின்றான் அருமையான உள்ளே இன்றைக்கு நான் நீங்களும் தேவனுடைய பிள்ளைகள் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் ஆகவே தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையை மிக அழகாய் புதிய ஏற்பாட்டிலே மத்திய மாட்கு லூக்கா போன்ற புஸ்தகங்களில் அவர் ஞாபகப்படுத்தி ஏழு எங்களுக்கு தெரியப்படுத்தி இருக்கின்றார் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களா இருங்கள் என்பதாக அருமையானவர்களே எங்களுடைய வாழ்க்கையிலே எல்லா கிரியைகளும் இறக்க நிறைந்ததாக இருக்க வேண்டும் கொடூரமானவர்களாக இரக்கமற்றவர்களாக அரக்கர்களாக எங்களுடைய சுபாவம் மாறிப்போய்விடக்கூடாது சில நேரங்களில் இரக்கமுள்ள மனிதர்கள் கூட சில ஒரு சில சந்தர்ப்பங்களிலே சூழல்களிலே இல்லாத கொடூரர்களாக மாறிய சந்தர்ப்பங்களும் வேதாகமத்தில் இருக்கின்றது அருமையான நாங்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற நாங்கள் அவர் இரக்கமுள்ளவர் அவர் உருக்கமுள்ளவர் மன உருக்கமுள்ளவர் என்று வாசிக்கின்றோம் அப்படியே நாமும் வாழ வேண்டும் எல்லா கிரியைகளையும் இரக்கமுள்ள அனுதினமும் நாங்கள் இரக்கமுள்ளவர்களாக ஜீவிக்க வேண்டும் தாவித ராஜாவை பாருங்கள் அவர் எவ்வளவோ இரக்கமுள்ள ஒரு மனிதன் ஆனால் ஒரு சந்தர்ப்பத்தில் என்ன நடந்தது உரியாவை கொலை செய்தார் அவருடைய மனைவியை இவர் எடுத்து கொண்டார் நான் தான் இந்த கதையை சொல்லுகிற பொழுது வேறொரு விதமாக இந்த கதையை சொல்லுகிற பொழுது தாவீது ராஜா சொல்லுகிறான் அவன் இரக்கம் இல்லாதவனாயிருந்து இந்த வேலையை செய்த படியினால நாலத்தனியா செலுத்தவனுமன்ற அவருக்கு அந்த கதையை கேட்க கோபம் பெறுகிறது அவர்தான் அதை செய்த மனிதன் அவருக்கே இரக்கம் இல்லாமல் போய்விட்டது ஒரு சந்தர்ப்பத்தில் வாண்டருடைய பிள்ளைகளை நன்றாய் நீங்கள் அந்த சம்பவத்தை அறிந்திருப்பீர்கள் ஒரு வீசை அதை படித்து பாருங்கள் தெரியும் ரெண்டு சாமி பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் இருக்க வேண்டும் அருமையான சில நேரங்களில் எங்களுடைய வாழ்க்கையிலே உள்ள மனிதர்களாக இருந்தாலும் ஒரு சில சந்தர்ப்பங்களிலே இல்லாத கொடூர அறக்கர்களாகவும் நாங்கள் மாறிவிட வாய்ப்பு இருக்கும் அவை அப்படிப்பட்ட பிள்ளைகளாக நாங்கள் இரக்கம் உள்ளவர்களாக எப்பொழுதும் இருக்கிற பொழுது இந்த உலகத்தையே நாங்கள் ஆண்டவருக்கு சொந்தமாக மாற்றிவிட முடியும் இன்னும் அநேகரை கிறிஸ்துவுக்குள்ளாய் மாற்றிவிட முடியும் எங்களுடைய நடத்தைகள் எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் ஒரு இரக்க சுபாவத்தை நாங்கள் கொண்டிருப்போம் எங்களுடைய பிதா நமக்கு இறங்கி பல காரியங்களை செய்கிறார் அவருடைய இரக்கத்தினால தான் இன்றைக்கு நான் நீங்களின் ஜீவனோடு உயிரோடு இருக்கிறோம் ஆகவே அவருங்களுக்கு இறங்கி இவ்வளவு மேன்மையான காரியங்களை செய்கிறதைப் போலவே தேவனுடைய பிள்ளைகளாய் எங்களுடைய வாழ்க்கையிலையும் இரக்கத்தை இரக்க குணத்தை எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில நாங்கள் கொண்டிருப்போம் இந்த மோசமான மனிதர்களைப் போல நாங்கள் ஜீவிக்க கூடாது மற்றவர்கள் இல்லாதவர்களாக இருந்தாலும் நாங்கள் இரக்கமுள்ளவர்களாகவே ஜீவிக்க வேண்டும் ஒருவேளை நாங்கள் சந்திக்கிற பழகிற மனிதர்கள் ஒரு நல்ல மனிதர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் கூட ஒரு போதகர்களாக ஒரு விசுவாசிகளாக இருக்கிறவர்கள் கூட சில நேரம் இரக்கம் இல்லாத செயல்களை நாங்கள் செய்வதை நாங்கள் பார்க்கக்கூடும் ஆனால் நாங்கள் இரக்கமுள்ளவர்களாய் எப்பொழுதுமே ஜீவிக்க வேண்டுமென்று ஆண்டவர் விரும்புகிறார் அதைத்தான் அவர் இயேசு கிறிஸ்து அதிகமாய் போதித்தார் அதுவே அருமையானவர்கள் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்ற விதத்தில் இருக்கின்றது அவை இரக்க சுபாவம் எப்பொழுதும் எங்கள்கிட்ட இருக்கட்டும் மற்றவர்களை அநியாயப்படுத்தி வேதனைப்படுத்தி மற்றவர்களை கஷ்டப்படுத்தி அந்த கஷ்டங்கள் வேதனைகளில் சந்தோஷப்படுகிற ஒரு இறுதி அவங்களுக்கு இருக்கக்கூடாது அதைத்தான் இந்த அதோனி பேஷை கொண்டு இருந்தான் அவனுக்கு அந்த எழுபது ராஜாக்களை கொலை செய்து அவர்களுடைய கைகால் பெருவிரல்களை கொலை செய்யலை அவர்களுடைய கைகால் பெருவிரல்களை தறித்து அதில் ஒரு வே அந்த வேதனையிலே இவருக்கு ஒரு சந்தோஷம் அப்படிப்பட்ட மனிதர்களாக மற்றவருடைய வேதனையில் சந்தோஷப்படுகிற உள்ளம் எங்களுக்கு இருக்கக்கூடாது மற்றவர்களுடைய துக்கத்திலே மற்றவர்களுடைய அங்கே அந்த வேதனையான அனுபவங்களிலே நாங்கள் மகிழ்ச்சி இல்லாமல் எங்களுடைய வாழ்க்கையிலே மற்றவர்களை குறித்தும் உள்ளவர்களாக எப்பொழுதும் இருக்கிற பொழுது கர்த்தர் நம்மை ஆசிர்வதிக்கிறவராக இருப்பாராக இந்த மூன்று காரியங்களை நன்றாக நீங்கள் எப்பொழுதும் உங்களுடைய சிந்தனையில் வைத்துக்கொள்ள வேண்டும் கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசிர்வதிப்பாராக Amén. Amén.